பயிரிட்டு இஸ்லாமியர்களை அந்நியர்கள் சொல்லி அதனுடைய ஆளுநர் தான் இவங்க எல்லாம் என்பதை போல சொல்லுவாங்க. ஆனா ஆயிரத்தோட வரைய வச்சுக்க அப்புறம் தான் படையெடுப்பு வந்தது. அதற்கு முன்னால வந்த அந்நியர் நீ தான் நான் ஒத்துக்க மாட்டான் இல்ல இதோட செய்யாத என்பதை போலத்தான் இந்த ஜாதியவாதிகள் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்ட மனுவாதிகளாக வாழ்கிறவர்கள் கூட இவ்வளவு நாள் ஒருத்தவன் சாதி வந்ததுக்கு அதுதானே காரணம். ஆனா இதற்கு மேல் கலப்ப வேண்டிய இப்போ என்ன சொல்ல போறவெல்லாம் வந்து இந்த காதலை பற்றி பேசுகிற போது நாடக காதல் எல்லாம் சொன்னார்கள் அப்படியெல்லாம் நடக்கிறாங்க. அதற்கு என்ன நான் இந்த இடத்தில் பேச விரும்பியது கூட அதை மட்டும் சொல்லி கொண்டு முடித்துக் கொள்ளலாம் என்றுதான் கருதுகிறேன். அது பெரியார் எடுத்து காட்டுறாங்க. எது எதுக்கெல்லாம் கொட்டேஷன் காட்டுறவன் பெரியாரை எடுத்து பெரியாருடைய நூல்ல இருந்து படிச்சு பெரியார் காதல்லாம் தப்புன்னு சொல்லி இருக்கிறாரு என்று படித்து காட்டுகிறார். பெரியார் எதிர்த்தார் என்று கூட சொல்ற அளவுக்கு இப்ப மாறி இருக்கிறார். நான் அந்த இட கதை மட்டும் சொல்றேன். பெரியார் காதலை பற்றி எழுதியிருக்கிறார். காதல் தெய்வீகம் என்று சொல்வதே அவர் இல்லை அல்ல ஏமாத்திரம் சும்மா என்ற சொல்ற தெய்வீகம் ஒத்த கருத்து என்று சொல்லிக்கொள்ள அது போதும். அதுக்கே இப்படி எல்லாம் பேர் வைக்கிற என்று அவர் எழுதுகிறார். அடித்தால் திருப்பி அடிக்கிற துணிச்சல் நம்முடைய கிராமத்தில் உழைக்கும் பெண்களிடம் இருக்கிறது. ஆனா அது நல்ல பெண்ணுக்கு அடையாளம் இல்லைன்னு நம்ம தான் இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். கணவன் இறந்தால் மறுமணம் செய்கிறது இயல்பாக இருக்கிற பெரும்பான்மை மக்களிடம் இருக்கிற பழக்கத்தை இது ஏதோ தப்பு ஆரிய பண்பாடுன்னு சொல்லி தமிழ் பண்பாடை சொல்லி கொடுத்தவன் தமிழ் பண்பாட்டில் இருக்கிற யார் பண்பாடு வெள்ளாள பண்பாடு. இங்க இருக்கிற வெள்ளாளர்கள் வெள்ளாளர்கள் அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. மருதநிலத்தில் வாழ்றவங்க வேளாளர்லாம் இருக்க முடியும். இங்கே குறிஞ்சி நில மக்கள் தான் முல்லை நில மக்கள் தான் இங்கே வேளாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மாடு மாடு வளர்த்திட்டு தான் இருக்காங்க அவங்க ஜாதி தலைவர்கள் கூட. எனவே அந்த வேளாள பண்பாட்டைத்தான் தமிழ் பண்பாடாக சில பேர் கட்டி அமைத்திருக்கிறார்கள். இவன் சொல்லுவான் பெண்கள்னா சேலை கட்டிக்கணும் இப்படிதான் இருக்கு. தடுக்க வேண்டும் என்பதுதான் இப்ப நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை. அதுதான் இயல்பாக கிராம சமுதாயம் கிராமத்தில் நமக்கு என்ன கடவுள் நம்பிக்கை எவ்வளவு நாள் இருந்தது கிராமத்தில். மாரியம்மன் பண்டிகை போட்டால் 15 நாளைக்கு தான் கோயிலுக்கு போவான். 11.5 மாசம் அவனுக்கு கடவுள் கிடையாது. நினைமறுப்பு திருமணங்களில் தங்கள் வீட்டு பிள்ளைகளை பெற்றோர்களின் குறிப்பாக அப்பாவின் ஜாதியில பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை திருப்பி சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது சீசுப்ரமணிய காலத்திலிருந்து நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் அவன் பண்ணிடுவான் அடுத்தவன் பண்ணவன். அப்ப சாதி மத மறுப்பு திருமணங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் ஒரு பேர் வைங்க. இவர்கள் தான் மனிதர்கள்னு வைங்க அல்ல இவர்கள் தான் தமிழர்கள்னு வைங்க ஏதாவது ஒரு பேரை வச்சு அவர்களுக்கென்று வேண்டும் என்று நினைத்த செய்தியை விட பேச வேண்டிய செய்தியை தோழர் பாலமுருகன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இப்ப கர்நாடகத்தில் இருக்கிற சிறையில் மரண தண்டனை எதிர்நோக்கி இருந்த 4 தமிழர்களுக்கான கருணை மனுவை மறுத்திருக்கிறது குடியரசுத் தலைவருடைய அலுவலகம். அது அவங்களுக்கு வந்துருச்சு. இனி அவர்களுக்கான நாளை குறிக்க போகிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் அப்படி வந்தபோது நாம் ஒரு பெரும் போராட்டத்தை எடுத்தோம். பெரும் எதிர்ப்பை ஒரு இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு உண்டாச்சு. அது ஒரு எழுச்சியாக எழுந்தது சொல்லியாக வேண்டும். இப்போ எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பது ஏண்டா அத்தனை வீடு யாரத்தனையா 220 வீடு 300 வீட்டை எரிச்சிங்க கொளுத்துனீங்கன்னு கேட்டால் நாடக காதலை பற்றி பேசுகிறேன். எரிச்சதை பற்றி என்ன சொல்கிற காதல் இருக்கட்டும் அப்புறம் பேசிக்குவோம். அது அந்த ரெண்டு பேர் விஷயத்தை பின்னால் பேசுவோம். இந்த 300 வீடுகள் எரிக்கப்பட்டதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் இப்படித்தான் வந்து ஒரு தொழுநோய்களுக்கு தொழுநோயாளிகளுக்கு வந்து சேவை செய்வதற்கு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் வந்தார். ஒரு மருத்துவர் தொழுநோய் மருத்துவர் குடும்பத்தில் இருக்கிற பையன் கூட அப்பாவுக்கு தொழுநோய்னா தூக்கி வெளியே போட்டுறான். தொடுவதற்கஞ்சி வேற பிளேட் வச்சு தள்ளி விடுறான் சாப்பிட்டுக்கணும் சொல்றான். ஆனால் அவர் தொட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்தார். அவரை எரித்தார்கள். மதம் மாற்றம் செய்வதற்கு வந்த கிறிஸ்தவன் என்று சொல்லி எரித்தார்கள். அவரை மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் எரிச்சா மூணு என்னடா சொல்றேன்னா மதம் மாற்றத்தை பற்றி விரிவான விவாதம் நடக்க வேண்டும். அந்த அயோக்கியத்தனமான பேச்சுக்கும் ராமதாஸ் பேச்சுக்கும் என்ன வித்தியாசம். எரிச்சதுக்கு என்னடா சொல்றேன்னா நாடக காதலை பற்றி நாம் பேசியாக வேண்டும். எரிச்சதுக்கு சொல்லு அதை கண்டிக்கிறேன் என்று சொல். குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று சொல் சொல்றோம் என்று சில பேர் பேசுகிறார்கள். ஆனால் இந்த வேளையில் தான் நாம் இந்த காதலை பற்றி இன்னும் ஆழ்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நாம் ஊக்குவிக்கிறோம் என்பது நமக்கு வரும்போது நம்ம தயங்கிவிடக் கூடாது என்பதுதான் இதில் முக்கியமானது. போல நாடகத்தில் பார்த்தா காதலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான் வீட்டில் வந்தால் கோவிச்சு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதை நாம் முதலில் அந்த அளவுக்கு நம் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுக்கிற உரிமையை குழந்தைக்கு அறிவை கொடுங்கள்.